கொரோனா விதிமுறைகள் இல்லாத போதே பேக்கரி கேஷியரை உதவி ஆய்வாளர் தாக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டவர்களை தாக்கிய உதவி ஆய்வாளர் முத்து இடமாற்றம் செய்யப்பட்டார். அவரை கைது செய்ய கோரி உணவக உரிமையாளர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் இச்சம்பவத்திற்கு உரிய விளக்கம் அளிக்குமாறு மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குனியாமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பேக்கரியை மூடச் சொல்லி உதவி ஆய்வாளர் பேக்கரி கேஷியரை தாக்கிய சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கொரோனா நடைமுறைகள் இல்லாத நிலையில் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் குனியாமுத்தூர் அரசு மேல்நிலை பள்ளி அருகே உள்ள பேக்கரியை மூடச் சொல்லிவிட்டு குனியாமுத்தூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கணேஷ் பேக்கரி கேஷியரை தாக்கியுள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இரவு 11 மணி வரை பேக்கரி நடத்த அனுமதி இருந்தும் 10:30 மணி அளவில் உரிமையாளரை தாக்கி அடைக்க மிரட்டும் இதுபோன்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. கோவையின் பெரும்பாலான காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவல் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் வணிக உரிமையாளர்களை தாக்குவது தொடர்கதையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.